அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் சசிகலா இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. முன்னதாக எழும்பூர் நீதிமன்றத்தில் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக அவர் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் எழும்பூர் நீதிமன்றத்தில் வீடியோ கான்பரன்சிங் வசதி இல்லாத காரணத்தினால் இந்த வழக்கில் அவர் ஆஜராகவில்லை. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். கீதன், அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் சசிகலா வீடியோ கான்பரன்சிங் மூலம் ஆஜராக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது, வசதி இல்லாத காரணத்தினால் அவர் ஆஜராகவில்லை. விவரங்கள் என்ன? அடுத்த கட்டமாக எப்போது அவரிடம் விசாரணை தொடங்கும்? அவர் 1996 ஜேஜே தொலைக்காட்சிக்கு வெளிநாட்டில் இருந்து உபகரணங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட வழக்கில் அமலாக்கத்துறை இதில் அந்நிய செலாவணி மோசடி நடந்ததாக வழக்கு தொடர்ந்திருந்தது. இதில் சாட்சியங்களிடம் விசாரணை முடிவடைந்த நிலையில் இன்று குற்றம் சாட்டப்பட்ட சசிகலா மற்றும் பாஸ்கரனிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காக ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. சசிகலா தரப்பில் நேரில் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியாது, அவர் வீடியோ கான்பரன்சிங் மூலம் ஆஜராவதற்கான அந்த விலக்கு கேட்டிருந்தார். இதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. இந்த நிலையில் சசிகலாவனுடைய உறவினர் பாஸ்கரன் இன்று எழும்பூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் அமைந்துள்ள பொருளாதார குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் முன்பு ஆஜரானார். ஆனால் சசிகலாவை பொறுத்தவரை இங்கு எழும்பூர் நீதிமன்றத்தில் அதற்கான வசதிகள் இதுவரை ஏற்படுத்தாத காரணத்தால் சசிகலா இன்று ஆஜராகவில்லை. எனவே இந்த வழக்கினை வருகின்ற 28 தேதிக்கு ஒத்திவைத்து இங்கு எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மலர்மதி உத்தரவிட்டிருக்கின்றார். அன்றைய தினம் இது போன்ற வீடியோ கான்பரன்சிங் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கா, இல்லனா அதுக்கு அப்போ என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிருக்காங்க? கடந்த வெள்ளி என்றுதான் சசிகலா தரப்பில் இருந்து அந்த நேரில் ஆஜராவதற்கான விலக்கு கேட்டு அவர்கள் நீதிமன்ற ஆணையினை பெற்றார்கள். எனவே அதற்குள்ளாக எழும்பூர் நீதிமன்றத்தில் அந்த ஏற்பாடுகளை செய்ய இயலவில்லை. இதன் காரணமாகத்தான் அவர் சசிகலா இன்று காணொலி காட்சி மூலம் ஆஜராகவில்லை. அடுத்த விசாரணைக்கு வரும்போது அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவரிடம் கண்டிப்பாக அந்த வாக்குமூலங்களை பதிவு செய்யப்படும் என்று நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. வழக்கு குறித்த தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கீதன்.